ஓம் வாராகி தாயே வாராகி. ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி. என் அன்பு தங்கமே, உன் வாழ்க்கையில் நீ நினைத்தது எல்லாம் கிடைக்க வேண்டும், நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று வாராகி அம்மாவுடைய ஆசை. ஆனால் நீ எதிர்பார்க்காத சில விஷயங்கள் கூட உனக்கு நடக்காமல் இருக்கிறது. நீ எவ்வளவு மனக்கவலையுடன் நீ கஷ்டத்தில் நீ இருக்கிறாய் என்று உன் வாராகி அம்மாவுக்கு தெரியும். அதனால்தான் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றி அமைப்பதற்காக இந்த அதிர்ஷ்ட எண்ணை உனை தொட சொன்னேன். தங்கமே, இதன் மூலமாக உன் வாழ்வில் என்னென்ன அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்கப் போகிறது என்று பொறுமையாக பார் தங்கமே. நாளையிலிருந்தே உன் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீ காணப்போகிறாய். உன் வாழ்வில் நடக்கும் அற்புதங்களை பார்த்து நீயே ஆச்சரியப்படுவாய், சந்தோஷம் படப்போகிறாய். உனக்கு எல்லாமே தருவதற்காக நான் இருக்கிறேன். உன் கனவில் இத்தனை நாட்களாக எது நடக்க வேண்டும் காத்திருந்தாயோ அது எல்லாமே உனக்கு கிடைக்கப் போகிறது. உனக்கு கிடைக்கும் நல்லதை எல்லாம் நீ பெறத்தான் போகிறாய். உன் வாராகி அம்மா ஆசீர்வாதத்துடன் எல்லாமே உனக்கு தரப்போகிறேன். தங்கமே, உனக்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. வாராகி அம்மனை நினைத்து கொண்டு இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட்டாய்தானே? நீ தொட்டதினால் நீ நினைத்தது என்னிடம் கேட்டதை எல்லாம் ஒவ்வொன்றாக உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ ஒரு விஷயத்திற்காக நீ கோபப்பட்டது உன் வாராகி அம்மாவுக்கு தெரியும். நீ என்னிடம் கேட்கிறாய், என் வாழ்க்கையில் நான் ஆசைப்பட்டது கிடைக்காதா, என் கனவுகள் நிறைவேறாமல் இதே நிலையில்தான் இருப்பேனா, கஷ்டத்தில் நான் இருப்பேனா என்று உன் கோபம்தான் எனக்கு வருத்தமாக மாறுகிறது. எல்லாமே தெரிந்த நான் நீ கவலையாக இருப்பதை பார்த்து உன் வாராகி அம்மா நான் எப்படி பார்த்து கொண்டிருப்பேன்? நிச்சயம் உனக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை உனக்கு நல்லபடியாக உனக்கு நடத்தி கொடுப்பேன். தங்கமே, நீ எதிர்பார்த்த சந்தோஷமான தருணத்தையும் நிம்மதியான வாழ்க்கையும் உனக்கு அமைத்து தருவேன். ஏன் வாராகி அம்மா எனக்கு எதுவும் நான் கேட்டதை தரவில்லை, என் கஷ்டத்தை தீர்க்கவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய்? தங்கமே, உன்னுடைய பாவத்தினால்தான் நீ கஷ்டப்படுகிறாய், அதை நான் அறிவேன். உனக்கு நிம்மதியான சூழ்நிலையை உனக்கு அமைத்து கொடுப்பேன், கவலைப்படாதே. நீ செய்த முன்ஜென்மம் பாவம்தான் இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய். ஆனால் இதையெல்லாம் பார்த்து கொண்டு என்னால் இருக்க முடியவில்லை. அதனால்தான் உன் வாராகி அம்மா இந்த அதிர்ஷ்ட எண்ணை தொட சொன்னேன். எப்போதும் உன் வாராகி அம்மனை நினைத்து கொண்டு பெயரை தினமும் நீ உச்சரிப்பதால் பாதி பாவம் எல்லாம் தீர்ந்து விட்டது. இந்த எண்ணை நீ தொட்டதால் உன் வாழ்க்கை இனி சந்தோஷமாக மாறப்போகிறது. உன் விருப்பப்படியே உன் வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய். உனக்கு துணையாக நான் இருப்பேன். நீ எதிர்பார்த்தது எல்லாம் நீ எதிர்பாராத நேரத்தில் உனக்கு கிடைக்க போகிறது. நிம்மதி இல்லாமல் இருந்த உன் வாழ்க்கையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் உன் வாராகி அம்மா மாற்றப் போகிறேன். எது எல்லாம் வேண்டும் என்று ஆசைப்பட்டாயோ, எது எல்லாம் கிடைக்கவில்லை என்று அழுதிருந்தாயோ அதை அத்தனையும் மாற்றி அமைத்து உன் விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்றி தர உன் வாராகி அம்மா வந்துவிட்டேன். வாராகி அம்மா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது? ஏன் எல்லோரும் என்னை புரிந்து கொள்ளாமல் என்னை வெறுக்கிறார்கள்? நான் என்னதான் செய்வேன் என்று தெரியவில்லையே என்று என்னிடம் வந்து உன் குறைகளை என்னிடம் சொல்லியிருக்கிறாய்.
வாராகி அம்மா உனக்கு என்றும் துணையாக நான் இருப்பேன். நாளை முதல் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்கள் உண்டாகும். நீ அதை நீ உணரத்தான் போகிறாய். இன்றோடு உன் துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்துவிட்டது. நாளை விடியல் உனக்கு நல்லதாக உனக்கு இருக்கப் போகிறது. உனக்கு இருக்கும் கஷ்டங்களை எல்லாம் விரட்டி அடித்து உனக்கு வேண்டியதை நான் ஒவ்வொன்றாக உன் கைகளில் தரப்போகிறேன். நீ நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த நல்ல செய்தி இப்போது உன்னை தேடி வரப்போகிறது. எப்போதும் தோல்விகளை கண்டு கவலைப்படாதே. கவலைப்படுவதால் எல்லாம் சரியாகி விடாது. உன்னுடன் முயற்சித்தான் உன்னை நல்ல உயர்நிலைக்கு நல்ல வாழ்க்கையை ஏற்படுத்தி உனக்கான வெற்றியை நான் உனக்கு தரப்போகிறேன். எது வந்தாலும் அதை சமாளிக்கும் மனப்பக்குவத்தை நீ ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வெற்றியோ தோல்வியோ எதுவாக இருந்தாலும் ஒரே மனநிலையில் வைத்துக்கொள். எப்போதும் உன் மனநிலையை நிம்மதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வைத்து கொண்டால் நிலையான மகிழ்ச்சியை நீ பெற்றுவிடுவாய். தோல்வி வரும்போதெல்லாம் நீ கவனத்தில் வைத்துக்கொள். வாழ்க்கை என்பது ஓர் போர்க்களம் போலத்தான். அந்த போர்க்களத்தில் ஒரு வீரனுக்கு போராடி ஜெயிக்க வேண்டும். நம்பிக்கை இருக்க வேண்டும். மனதைரியம் இருக்க வேண்டும். விடாமுயற்சி இதெல்லாம் போர்க்களத்தில் ஒரு வீரனுக்கு இருக்க வேண்டும். அதுபோல உன் வாழ்க்கை பயணத்திலும் இது எல்லாம் உனக்கு தேவை. அப்போதுதான் கஷ்டத்திலிருந்தும் துன்பத்திலிருந்தும் மீண்டு வந்து நிலையான சந்தோஷத்தை உன்னால் பெற முடியும். தங்கமே, அவமானப்பட்டவர்கள் எல்லாமே சாதிக்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள். அதுபோல நீயும் உன் வாழ்க்கையில் சந்தித்திருக்கிறாய். தேவையில்லாமல் உன் தோல்விகளை நினைத்து கவலைப்படாதே. உன் வாழ்வில் இந்த தோல்விகள் அவமானங்கள் எல்லாவற்றையும் விரட்டி அடித்து நீ எதிர்பார்த்த சந்தோஷ வாழ்க்கையை நீ அடைவதற்கு நான் அத்தனையும் உனக்கு செய்ய போகிறேன். எண்ணம் போல்தான் வாழ்க்கை. கஷ்டம் கஷ்டம் என்று சொல்லிக்கொண்டு கவலைப்படாமல் அத்தனையும் கடந்து வந்து விடுவேன், சாதிப்பேன் என்று தைரியமாக அத்தனையும் கடந்து வா. உன் வாராகி அம்மன் மீது நீ வைத்திருந்த பக்தியும் உன் நம்பிக்கையும் மிக விரைவில் உன் வாழ்க்கையை மாற்றும். உன் மனதில் என்ன இருக்கிறது என்று தெரியும். அதையும் உன் வாராகி அம்மா நிறைவேற்றி கொடுப்பேன். தங்கமே, இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்க்கையில் நல்லதாக நடக்கும். உன் வாராகி அம்மன் இருக்க பயம் ஏன்? அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள். வாழ்க வளமுடன்.